வணக்கம். தேசிய செய்தி ஒலிபரப்புடன் இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம், நான் லக்ஷி குணரத்தினன், நான் இர்ஷா தேகாதர். முதலில் தலைப்புச் செய்திகள். மரண தண்டனைக்கு எதிராக பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டுவரப்படும் தினத்தை சோக தினமாக பிரகடனம் செய்வதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கும் எவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் ரக்னா லங்கா நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு. வசதி படைத்தவர்களை மேலும் செல்வந்தர்களாக்கிய யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நடுத்தர வர்க்கத்தினரை ஆட்சிபீடம் ஏற்றும் யுகம் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. நாடளாவிய ரீதியில் கடந்த ஒரு மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் மதுபோதையில் வாகனங்களை செலுத்திய 6,790 சாரதிகள் போலீசாரால் கைது. அணுவாயுத பயன்பாட்டை வரையறுப்பது தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் இன்றுடன் நிறைவு. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். பயங்கரவாதத்தை தடுப்பதற்கான சட்டங்களை இயற்ற நடவடிக்கை எடுக்காதவர்கள் மரண தண்டனையை தடுப்பதற்கான சட்டத்தை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வர முயற்சிப்பதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். குர்நாக்கில் சர் ஜோன் கொத்தலாவல மத்திய மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். போதைப்பொருள் பாவனையற்ற நாடொன்றை உருவாக்கும் சிந்தனைக்கு அமைய போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக பாடசாலை மாணவர்களை அறிவூட்டி அவர்களை போதைப்பொருள் பாவனையில் இருந்து தடுப்பதும் மாணவர்களை போதைப்பொருளுக்கு எதிராக அணிதிரட்டுவதும் இதன் நோக்கமாகும். இதற்கமைய வடமேல் மாகாண ஆளுநர் பேசல ஜெயரத்னவின் வழிகாட்டலில் போதைப்பொருளில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்ற துணிப்பொருளில் போட்டிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்று 1036 பேருக்கு ஜனாதிபதி சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கினார். பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் உரையாற்றுகையில் கடலில் பிடிக்கப்படும் போதைப் பொருட்கள் மற்றும் அவற்றுடன் சம்பந்தப்பட்ட தொலைபேசி அழைப்புகளை பரிசீலிக்கும் போது அவை சிறைச்சாலையில் இருந்து வரும் அழைப்புகளுடன் தொடர்பு பட்டுள்ளமை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு இந்த காரியத்தில் ஈடுபடுபவர்களை முற்றாக ஒழித்துவிட வேண்டும். போதைப் பொருள் தொடர்பாக பாரிய குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒருவர் அந்த தீர்ப்பை வழங்கிய நீதியரசர் ஒருவரை படுகொலை செய்த வரலாறு எமது நாட்டில் உள்ளது. போதைப் பொருள் தொடர்பாக மரண தண்டனை தீர்ப்பு வழங்கிய நீதியரசர் ஒருவரை போதைப் பொருள் வர்த்தகர்கள் கொலை செய்தார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பலம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும். ஜனாதிபதி மீதான அச்சுறுத்தல்களையும் நாங்கள் இதனை அடிப்படையாக வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உரையாற்றுகையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளவர்களை காப்பாற்றுவதற்காக பாராளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்றை கொண்டுவர இருப்பதாக பத்திரிகைகள் செய்திகள் வெளியிட்டிருந்தன. இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் தினத்தை ஒரு துக்கு தினமாக பிரகடனப்படுத்துவதாக நான் தெரிவித்திருந்தேன். ஏன் அவ்வாறு செய்யவிருக்கின்றேன் என்றால் அதில் இருக்கும் அபாயகரமான தன்மையை கருத்தில் கொண்டே இந்த முடிவை எடுத்தேன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 16 வருடங்களுக்கு பின்னர் அங்கு மரண தண்டனை அமல்படுத்தியுள்ளார். இந்த மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான ஆவணத்தில் நான் காய்ச்சாத்திட்ட போது என்னை பழமைவாதி மற்றும் நாகரிகமற்றவர் என்று குறை கூறினார்கள். அவ்வாறென்றால் அமெரிக்க ஜனாதிபதியும் பழமை பேணும் நாகரிகமற்ற சமுதாயம் ஒன்றின் உறுப்பினரா? போதைப் பொருட்கள் தொடர்பாக அயலில் உள்ள இந்தியாவிலும் சிங்கப்பூரிலும் மரண தண்டனை அமலில் உள்ளது. உயிர்த்த ஞாயிறன்று குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றதை அடுத்து சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் மத தலைவர்கள் மத்தியிலும் பயங்கரவாதத்தை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அதற்கான சட்டங்கள் பற்றியும் பொதுமக்கள் கதைத்தார்கள். இன்று இந்த சம்பவம் இடம்பெற்று 3 மாதங்கள் கடந்துள்ளன. ஆனால் அந்த சட்டம் இன்னும் வரவில்லை. அதனை செய்யாமல் மரண தண்டனை ரத்து செய்வதற்கான சட்டத்தை அவசரமாக கொண்டு வந்துள்ளார்கள். இன்று போதைப் பொருள் வர்த்தகர்கள் எனக்கு எதிராக கோடிக்கணக்கான நிதியை செலவிடுகிறார்கள். நல்லதை செய்யும் போது பலர் அதனை எதிர்க்கின்றனர். இந்த உலகில் அதிகளவு நிந்தனைக்குள்ளானவர் யார் என்று பார்த்தால் அவர் புத்த பெருமானாவார். அவர் பல்வேறு சவால்கள் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே மக்களையும் உலகத்தை நல்வழிப்படுத்தினார் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். ஹம்பாந்தோட்டை மாநகர சபை முதல்வர் எராஜ் சமிந்த பெர்னாண்டோ மற்றும் பிரேமஸ்ரீ பெரண்ணமான ஆகியோருக்கு ஹம்பாந்தோட்டை மேல் நீதிமன்றம் இன்று 5 வருட கால கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது.
2014 ஏப்ரல் 14 ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தை நேரில் பார்வையிட சென்ற ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற அங்கத்தவர்களை அச்சுறுத்தியமை உள்ளிட்ட 20 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இருவரும் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளனர். இத்தொடர்பான வழக்கின் 2ம், 3ம், 4ம் பிரதிவாதிகளை நிரபராதிகளாக தீர்ப்பளித்த நீதிமன்றம் மூவரையும் விடுதலை செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்தது. விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அலி ரோஷான் எனப்படும் சமரப்புலி கே மிராஜ் ரோஷான் அடங்கலாக 8 பிரதிவாதிகளை பிணையில் செல்ல கொழும்பு மேல் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அனுமதி பத்திரமின்றி 5 யானைகளை வைத்திருந்து அவற்றை வியாபாரம் செய்ய முனைந்ததாக 8 பேர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விக்கம் கல்வாராச்சி, தம்மிக கணேபுல, ஆதித்ய பட்டபேந்தி ஆகிய 3 நீதிபதிகள் குழாமின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டமா அதிபர் வழக்கை தொடுத்திருந்தார். அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஜனக பண்டார பிரதிவாதிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட விளக்கங்கள் அடிப்படையில் அவர்கள் பிணையில் செல்ல அனுமதிப்பதை சட்டமா அதிபர் ஆட்சேபிக்கவில்லை என நீதிமன்றத்தில் அறிவித்தார். இதன் பிரகாரம் ஒவ்வொருவரும் 25,000 ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் 50,00,000 ரூபாய் பெறுமதியான இரு சரீரப்பிணைகளின் அடிப்படையில் விடுவிக்கப்படலாம் என நீதிமன்றம் அறிவித்தது. பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கும் அவங்கார்டு நிறுவன தலைவர் நிசங்க யாப்பா சேனாதிபதி, ரக்னா லங்கா நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் பாலித பெர்னாண்டோ ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருவரையும் கைது செய்வதற்கான பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சுமார் 355,00,000 ரூபாய் தொகை சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் லஞ்ச குற்றச்சாட்டின் அடிப்படையில் இருவருக்கும் எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரன் தலைமையில் இன்றை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதிவாதிகள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கவில்லை. சவுதியை சேர்ந்த பெண்களுக்கு தமது ஆண் பாதுகாவலர் அனுமதியின்றி வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. 2030 சவுதி அரேபியாவை திறந்த பொருளாதார நாடாக பரிணமிக்க செய்யும் வேலை திட்டத்தின் கீழ் முடிக்குரிய இளவரசர் முகமது பின் சல்மான் இந்த சுதந்திரத்தை வழங்கியிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. இதற்கு முன்னர் சவுதி பெண் ஒருவர் வெளிநாடு செல்வதற்கான கடவுச்சீட்டை பெறுவதற்கு தமது தந்தையின், தனது கணவரின் அல்லது வேறு ஆண் பாதுகாவலரின் அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. ஆனால் இன்று தொடக்கம் 21 வயதை தாண்டிய பெண்கள் ஆண் பாதுகாவலரின் துணை இன்றி வெளிநாடு செல்ல முடியும். 2030 சவுதியின் தொழிற்படையில் பெண்களின் எண்ணிக்கை 30% அதிகரிப்பது இளவரசரின் நோக்கமாகும். இதற்கு முன்னர் சவுதி பெண்கள் வாகனம் ஓட்டுவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பணக்காரர்களை மென்மேலும் செல்வந்தர்களாக்கிய யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நடுத்தர வர்க்கத்தினரை ஆட்சி பீடமேட்டும் யுகம் ஒன்றை எதிர்வரும் காலங்களை உருவாக்குவதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அம்பாறை வீரகுட தெற்கு பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட சதாதிசகம மற்றும் சரகதகம எழுச்சி கிராமங்களை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார். அனைவருக்கும் வதிவிடம் மீளெழுச்சி மாதிரி கிராம வேலை திட்டத்தின் கீழ் மக்களிடம் கையளிக்கப்பட்ட 230வது மற்றும் 231வது கிராமங்கள் இவையாகும். இந்த 2 கிராமங்களிலும் 32 வீடுகள் உள்ளன. இவற்றிற்கு 3,34,00,000 ரூபாய் செலவிடப்பட்டது. இந்த நிகழ்வின் போது வீடுகளை பெற்ற பயனாளிகள் 35 பேருக்கு அவற்றுக்கான உரிமை பத்திரங்களும் வழங்கப்பட்டன. 98,00,000 ரூபாய் பெறுமதியான அபிவிருத்தி செய்யப்பட்ட சுமார் 35 காணி துண்டுகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. கண்டி எசல பெருகிற வைபவத்திற்கு முகூர்த்த கால் நடும் பாரம்பரிய சடங்கு இன்று காலை இடம்பெற்றது. ஸ்ரீ தலதா மாளிகை சார்ந்த நாற்பெரும் ஆலய வளாகங்களில் சடங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நேற்று அதிகாலை முகூர்த்த கால் நடும் சடங்குக்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து முகூர்த்த காலாக நடப்படும் தாவரம் ஊர்வலமாக கண்டி விஷ்ணு ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இன்று காலை இடம்பெற்ற முகூர்த்த கால் நடும் வைபவத்தில் தரதா மாளிகையின் தேவத்தின நிலைமை பிரதீப் நிலங்க தேல மத்திய மாகாண ஆளுநர் மைத்திரி குணரத்ன அடங்கலாக பெருமளவு அடியார்களும் பங்கேற்றார்கள். இன்று தொடக்கம் தொடர்ந்து 5 நாட்களுக்கு பிரகரா உள்வீதி வலம் பெறும். 5ம் திகதி கும்பல் பிரகரா ஆரம்பமாகும். 10ம் திகதி தொடக்கம் ரந்தோலி பிரகரா நடைபெறும். ஆகஸ்ட் 14ம் திகதி நோன்பதி தினத்தன்று இறுதி ரந்தோலி பிரகரா வீதி வலம் பெறும். மறுநாள் பகல் பிரகராவுடன் வருடாந்த பிரகரா வைபவம் நிறைவேறவுள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாக இந்தியா மீண்டும் தெரிவித்துள்ளது.
இரு நாடுகளினதும் வெளிவிவகார அமைச்சர்கள் சந்தித்த போது இந்த தகவல் வழங்கப்பட்டது. இலங்கை வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன மற்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக்கில் இடம்பெற்றது. ஆசியான் வெளிவிவகார அமைச்சர்கள் மாநாட்டிற்கு அமைவாக இந்த சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ, சீன வெளிவிவகார அமைச்சர் வாங்ஸி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதிய நியமனங்களை பெறுவோர் அரசு சேவைக்காக உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பை வழங்குவது அவசியம் என்று அமைச்சர் தலதா அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சில் இன்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது அமைச்சர் கருத்து வெளியிட்டார். நீதித்துறையின் பல்வேறு பிரிவுகளிலும் நியமனம் பெற்றுள்ள 119 அலுவலக உதவியாளர்களுக்கு இதன்போது நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. அமைச்சர் தலதா அத்துக்கோரல உட்பட பல பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். அமைச்சர் தலதா அத்துக்குரல கருத்து வெளியிடுகையில், ஜனவரி மாதம் 8ஆம் தேதி மாற்றத்தை ஏற்படுத்திய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் மூலமே உங்களுக்கான இந்த நியமனத்தை வழங்க முடிந்திருக்கின்றது. நீங்கள் அனைவரும் உங்களுடைய பொறுப்பை முறையான விதத்தில் நிறைவேற்ற வேண்டும். இதேபோன்று அமைச்சு பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றவும் நான் கட்டுப்பட்டுள்ளேன். நீதித்துறையின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டிருக்கின்றேன். எவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் நீதித்துறையின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்கான மகத்தான பணிகளை நிறைவேற்றியிருக்கின்றேன். எனக்கு எதிராக சேறு பூசுவோர் போலி கருத்துக்களை முன்வைத்தாலும் உண்மை இதுவாகும். 2012 முதல் 2016 வரை இலங்கை பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்புகளை பூர்த்தி செய்த 1141 மாணவர்களுக்கு நாம் நியமனங்களை வழங்கியிருக்கின்றோம் என்று தெரிவித்தார். இலங்கையின் மிகப்பெரிய உணவு பொதியிடல் மற்றும் விவசாய கண்காட்சி கொழும்பில் இன்று ஆரம்பமானது. கைத்தொழில் வர்த்தக அமைச்சர் வழிகாட்டிலங்கள் 18வது தடவையாகவும் இது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. கொழும்பு பண்டாநாயக்கன் ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் கண்காட்சி இடம்பெறுகிறது. 370 அதிகமான காட்சிக் கூடங்கள் இதில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. உணவு, குடிபானம், பொதியிடல், விவசாயம் ஆகிய துறைகளில் இலங்கையில் நடத்தப்படும் மிகப்பெரிய கண்காட்சி இதுவாகும். விவசாய நிலத்திலிருந்து உணவு மேசைக்கு என்ற தொனிப்பொருளில் கண்காட்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. 40,000 அதிகமானோர் இதில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. துறைசார் நவீன தொழில்நுட்ப அறிவை பெற்றுக்கொள்ளவும் இந்த கண்காட்சி உதவும் என்று ஏற்பாட்டாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்று காலை 6 முடிவடைந்த 24 மணித்தியாலங்களில் மதுபோதையில் வாகனங்களை செலுத்திய 131 சாரதிகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசார் நாடு முழுவதிலும் மதுபானம் அருந்தி வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை கடந்த 5ஆம் தேதி தொடக்கம் முன்னெடுத்து வருகின்றனர். வீதி விபத்துகள் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஜூலை 5ஆம் தேதி தொடக்கம் இதுவரை 6,790 சாரதிகள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்யும் பணிகளில் பெருமளவு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சிறந்த சாரதிகளை உருவாக்கும் நோக்குடன் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. இன்று காலை 6 ஆரம்பமான 24 மணித்தியாலங்களில் புத்தளத்திலிருந்து காங்கேசன் ஊடாக முல்லைத்தீவு வரையிலான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடலில் காற்றின் வேகம் இடைக்கடி அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு மீனவர்களும் கடல் போக்குவரத்தில் ஈடுபடுவோரும் கேட்கப்பட்டுள்ளார்கள். இந்த கடற்பரப்பில் காற்றின் வேகம் இடைக்கடி மணிக்கு 55 முதல் 65 வரை அதிகரிக்கலாம். மேற்கு, சபரகமோ, தென் மாகாணங்களில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என திணைக்களத்தின் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பிற்பகல் 2 பின்னர் கிழக்கு உவா மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழையும் இடியுடன் கூடிய மழையும் எதிர்பார்க்கப்படுகின்றது. களுத்துறை, நுவரெலியா, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் வேலைவாய்ப்பற்ற பட்டதாரிகள் 1100 பேர் நேற்று அரசு நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. 16,800 பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளும் செயற்திட்டத்தின் கீழ் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன. களுத்துறை மாவட்டத்தில் 689 பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டன. இந்த மாவட்டத்தின் 14 பிரதேச செயலக பிரிவுகளை உள்ளடக்கிய வகையில் பட்டதாரிகள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். நியமனம் வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் ராஜித சேனாரத்ன தலைமையில் களுத்துறை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. நேற்று நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டதாரிகள் 218 பேருக்கும் நியமன கடிதங்கள் கையளிக்கப்பட்டன. இதற்குரிய நிகழ்ச்சி மாவட்ட கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டார்கள்.
கிளிநொச்சி மாவட்டத்தின் 111 பட்டதாரிகளுக்கு நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட திறன் விருத்தி நிலையத்தில் நேற்று இடம்பெற்றது. ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் நியமன கடிதங்களை வழங்கி வைத்தார். மன்னார் மாவட்டத்தின் 104 பட்டதாரிகளுக்கு நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு நேற்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மன்னார் மாவட்டத்தின் 5 பிரதேச பிரிவுகளைச் சேர்ந்த பட்டதாரிகளுக்கு நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. நுவரெலியா மாவட்டத்தில் கண்டறியப்பட்டுள்ள புற்றுநோயாளிகளுக்கு சிறந்த சேவை வழங்கும் நோக்கத்தில் புற்றுநோய் நிவாரண சேவை அமலாகிறது. நுவரெலியா பெரியாஸ்பத்திரி மையமாக கொண்டு சேவை இடம்பெறும். இது தொடர்பான கருத்தரங்கம் கொண்டு நேற்று ஆஸ்பத்திரி வளாகத்தில் இடம்பெற்றது. குணமாக்க முடியாத நிலையில் உள்ள புற்றுநோயாளிகளின் உடல் உளவியல் சமூக ஆன்மீக பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அவர்களது மனோதிடத்தை வலுப்படுத்துவது வேலைத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். பெரும்பாலான நோயாளிகள் போலி நம்பிக்கைகளால் வழிநடத்தப்படுவதால் அத்தகைய நம்பிக்கைகளை களைவது மற்றொரு நோக்கமாகும். சமீப காலமாக நுவரெலியா பெரியாஸ்பத்திரியை நாடும் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அதன் பணிப்பாளர் மகேந்திர சனவிரத்தின தெரிவித்துள்ளார். பெரும்பாலான நோயாளிகள் தத்தமது நிலையை அறிந்திருக்கவில்லை. நோய் தீவிரமாக பரவியதன் பின்னரே சிகிச்சை நாடுகிறார்கள் என அவர் கூறினார். மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் சி ஏ மோகன்ராஜ் நிகழ்விற்கு தலைமை தாங்கினார். அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், பாராளுமன்ற உறுப்பினர்களான சார்ல்ஸ் நிர்மலநாதன், சிவசக்தி ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். 2019 ஆண்டுக்கான முதலாவது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் என்ற ரீதியில் இதன்போது பல்வேறு விடயங்கள் பற்றி ஆராயப்பட்டன. வீதி அபிவிருத்தி, போக்குவரத்து வசதிகள், மீன்பிடி, விவசாயம், சுகாதாரம், வீடமைப்பு திட்டம் உட்பட மேலும் பல்வேறு துறைகளில் இதன்போது கலந்துகொள்ளப்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மண் அகழ்வை தடுப்பது பற்றியும் இதன்போது ஆராயப்பட்டது. மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக முஸ்லீம் பாடசாலைகள் இம்மாதம் 15 தேதி வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதிலும் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு முஸ்லீம் பாடசாலைகளும் மூன்றாம் தவணைக்காக இம்மாதம் 19 தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் சுமாத்ரா அண்டிய பகுதியின் கடற்பகுதியில் 7.4 அளவில் பூமி அதிர்ச்சி ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் 4 கரையோர பகுதிகளுக்கு மாத்திரம் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷிய நேரப்படி 7:00 இந்த பூமி அதிர்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கே நேரப்படி 1:30 முன்பாக இந்த பூமி அதிர்ச்சி இந்தோனேஷியாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களமும் அனர்த்த முகாமைத்துவ நிலமும் இந்த நிலைமை தொடர்பாக அவதத்துடன் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அந்த செய்தி. இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவை அண்டிய பகுதியின் கடற்பகுதியில் 7.4 ரிக்டர் அளவில் பூமி அதிர்ச்சி ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் 4 கரையோர பகுதிகளுக்கு மாத்திரம் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷிய நேரப்படி 7:00 இந்த பூமி அதிர்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை நேரப்படி 1:30 முன்பாக இந்த பூமி அதிர்ச்சி இந்தோனேஷியாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களமும் அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் இந்த நிலைமை தொடர்பாக அவதானத்துடன் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன விமன கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அண்மையில் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முல்லைத்தீவு மாவட்ட அமைப்பாளர் துஷார தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது. திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுசந்த புஞ்சிநிலமே பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு இதன்போது அங்கத்துவ அட்டையும் வழங்கி வைக்கப்பட்டது. சமூக ஒற்றுமை மூலமே தமிழ் முஸ்லீம் உறவுகளை வலுப்படுத்த முடியும் என்று ராஜாங்க அமைச்சர் எஸ் எஸ் நீரலி தெரிவித்துள்ளார். ஒரு பங்களிப்பு செய்தோம் என்கிறோம்.
மதவாச்சி கொம்புகொல்லாவ பிரதேசத்தில் அமைந்துள்ள இரண்டு வர்த்தக நிலையங்கள் நேற்று அதிகாலை திருடர்களால் சூறையிடப்பட்டிருக்கின்றன. இரும்பு வர்த்தக நிலையத்திலும் பரிசரக்கு கடையிலும் கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கடைகளின் பின்வாசல் வழியாக நுழைந்து திருடர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டனர் என்று அறிவிக்கப்படுகிறது. மதவாச்சி கொம்புகொல்லாவ பிரதேசத்தில் அங்காலமாக திருடர் சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக பிரதேசவாசிகள் அறிவித்திருக்கிறார்கள். கிராம சக்தி வேலை திட்டத்தில் நிந்தவூர் பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு இலக்கு கடன் வழங்கும் முதற்கட்ட திட்டம் நேற்று நிந்தவூர் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. உதவி திட்டமிடல் பணிப்பாளர் ஏ எல் சுர்கார் நிகழ்விற்கு தலைமை தாங்கினார். நிந்தவூர் 9, நிந்தவூர் 10, நிந்தவூர் 23 ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் 30,000 ரூபாய் வழங்கப்பட்டன. வட்டியில்லா கடனாக இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கின்றமை சிறப்பம்சமாகும். கிராம மட்டத்திலான தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவது இதன் நோக்கமாகும். ரப்பர் செய்கையில் ஒருவகை நோய் தொற்றி பரவி வருவதாக ரப்பர் ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த நோய் தொடர்பான தகவல்களை தமக்கு வழங்குமாறும் இந்நிறுவனம் ரப்பர் செய்கையாளர்களை கேட்டுள்ளது. ஒருவகை பக்டீரியாவினால் இந்த நோய் ஏற்படுவதாக சந்தேகிக்கப்படுகின்றது. பொதுவாக மாரி காலத்தில் ரப்பர் மரங்களை இலைகள் கொட்டுவது வழக்கம். அவ்வாறு கொட்டும் போது அந்த இலையின் தண்டில் ஒரு சொட்டு ரப்பர் பால் இருப்பது உண்டு. ஆனால் இந்த நோய் ஏற்படும் போது இதற்கு மாறான நிலைமை காணப்படும். தண்டில் ரப்பர் பால் சொட்டு இருக்க மாட்டாதே, இலைகளிலும் ஒரு வகையான புள்ளிகள் படர்ந்திருக்கும். இந்த நோய் பரவுவதை தடுக்க ரசாயன மருந்துகளை தெளிக்க முடியும் என்று ரப்பர் ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. கல்முனை மாநகர சபையின் 16th அமர்வு அண்மையில் இடம்பெற்றது. மாநகர சபையின் முதல்வர் ஏ எம் ரகீப் தலைமையில் மாநகர சபை கூட்டம் இடம்பெற்றது. சுழற்சி முறையில் தெரிவு செய்யப்பட்ட இரண்டு உறுப்பினர்கள் புதிதாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார்கள். அலியார் நைனா முகமது மன்சூர் ஆகிய இரண்டு உறுப்பினர்களும் பிரமாணம் செய்து கொண்டார்கள். வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு வெல்லாவளி அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவ திருவிழா தீர்த்தோற்சவத்துடன் இன்று முடிவடைந்தது. கடந்த 20th தேதி ஆலயத்தின் சடங்கு திருக்கத்திரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த காலப்பகுதியில் பல்வேறு விசேட பூஜைகளும் ஆலயத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. அம்மன் வழிபாடு இதில் முக்கியத்துவம் பெறுகிறது. அம்மன் வழிபாட்டில் காவியங்களும் காப்பியங்களும் உடுக்கு அடித்து உணர்வு பூர்வமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறமை சிறப்பம்சமாகும். பஜனைகள், கற்பூர சட்டி ஏந்தல், காவடி ஆட்டம், பால்குட பவனி என்பன ஒழுங்கு செய்யப்பட்டன. ஒட்டுசுட்டா கெருடுமடு ஆலயத்தின் ஆடி அமாவாசை தீர்த்தம் அண்மையில் இடம்பெற்றது. அதிகளவிலான அடியார்கள் இதில் கலந்து கொண்ட பூஜை வழிபாடுகளை ஒட்டு சுட்டான் தான் தோன்றீஸ்வர ஆலயத்தின் பிரதம குரு கீர்த்தி ஸ்ரீ வாசன் குருக்கள் மேற்கொண்டார். இலங்கை கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு 3 பேரின் பெயர்கள் பிரேரிக்கப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நியூசிலாந்து அணியுடன் இடம்பெறவுள்ள போட்டித் தொடருக்கு பயிற்சியாளர் நியமிக்க முடியாது போனால் இலங்கை ஏ அணியின் பயிற்றுவிப்பாளர் தலைமையில் இலங்கை அணிக்கு பயிற்சி வழங்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். பங்களாதேஷ் போட்டித் பின்னர் இலங்கை அணியின் சகல பயிற்சியாளர்களும் தமது பதவிகளில் இருந்து விலக வேண்டும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரை அடுத்து தெரிவித்திருந்தார். இதற்கமையவே தலைமை பயிற்சியாளரை நியமிப்பது தொடர்பாக ஆராயப்பட்டது. இதுவரை அப்பதவியை வகித்த சந்திக ஹதுருசிங்க 2017 ஆண்டு டிசம்பர் மாதம் இலங்கை அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஹதுருசிங்க தொடர்பாகவும் இலங்கை அணியின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ கருத்து வெளியிட்டார். செய்திகளின் நிறைவாக சாராம்சம். மரண தண்டனைக்கு எதிராக பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டுவரப்படும் தினத்தை சோக தினமாக பிரகடனப்படுத்துவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கும் எவங்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் ரக்னா லங்கா நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு. வசதி படைத்தவர்களை மேலும் செல்வந்தர்களாக்கிய யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நடுத்தர வர்க்கத்தினரை ஆட்சிப்பீடம் ஏற்றும் யுகம் உருவாக்கப்பட்டு அமைச்சர் சஜித் பிரேமதாச உறுதி. நாடளாவிய ரீதியில் கடந்த 1 மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் மது போதையில் செலுத்திய 6,790 சாரதிகள் போலீசாரால் கைது. அணுவாயுத பயன்பாட்டை வரையறுப்பு தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் இன்றுடன் நிறைவு. இத்துடன் தேசிய செய்தி ஒளிபரப்பு நிறைவடைகின்றது. உங்களுடன் இணைந்து உங்கள் விவகாரங்களில் கவனம் செலுத்த காத்திருக்கின்றோம் என்பதை மகிழ்வுடன் அறிய தருகின்றோம்.
வணக்கம்.